இந்த ஒரே வீடியோவில் 6 விஷயங்கள் பார்க்க போகிறோம். நேற்று வந்த செகண்ட் செமஸ்டர் ரிசல்ட் எப்படி இருந்தது? எனக்கு தெரிஞ்ச வர போன டைம் இந்த ஃபஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் யார் யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு அப்படியே ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தான் இந்த ரிசல்ட்லையும் பார்க்க முடிஞ்சது. அண்டு போன டைம் மாதிரியே ஓரளவு பாசிட்டிவான ரிசல்ட்டு தான் இருந்தது. செகண்டு, இன்றைக்கி வந்த ரிசல்ட்டில் டெர்மினல் செமஸ்டர் எக்ஸாம் ரீவாலியூஷன் ரிசல்ட் எப்படி இருந்தது? மேக்ஸிமம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச வர அந்த என்சி தான் போட்டு விட்ருக்காங்க, பாஸ் போட்டு வரல மேக்ஸிமம். என்சி மீன் நோ சேஞ்ச். ஸோ உங்கள் ஓல்டு ரிசல்ட் ஃபெயில் அப்படின்றது அது மாறலை, நோ சேஞ்ச் தான். ஸோ ஒரு சிலருக்கு பாஸும் போட்டு விட்ருக்காங்க. ஸோ பாஸ் ஆன கேண்டிடேட்டோட ஸ்னாப்ஷாட் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. தேர்டு, இப்போ ரிவ்யூ ப்ராசஸ். ஸோ இப்போ இதில் என்சி போட்டு ஃபெயில் ஆனவங்க பார்த்தீங்கன்னா பெர் பேப்பருக்கு தேவைப்பட்ட 3000 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணி ரிவ்யூ பண்ணிக்கிறலாம். இன்கேஸ் அந்த ரிவ்யூ ப்ராசஸ் மூலமாக உங்களுக்கு கிரேட் அதிகமாகி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் 3000 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி விட்ருவாங்க. இந்த ப்ராசஸுக்கான லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் 7 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் நியூஸ், WHO1 ரிசல்ட்டை பற்றி கேட்குறீங்க, மொட்டை மொட்டையாக கேட்டு வைக்கிறீங்க. ஸோ டீட்டெயிலாக நீங்கள் கேளுங்க, எப்போ வந்த ரிசல்ட்டுக்கான WHO1 பற்றி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றத தெளிவாக கேளுங்க. பரவாயில்ல, நான் காமனாகவே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி WHO1 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க செஞ்ச தப்புக்கு தகுந்த மாதிரி என்கொயரி கண்டக்ட் பண்றதோ இல்லாட்டி ஃபைன் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான், ரெண்டுல ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு WHO1 ரிசல்ட்டே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப சேஞ்ச் ஆகும். ஸோ அது வர ரிசல்ட் வராது. இதை பத்தி டீட்டெயிலாக நீங்க உங்களுக்கு சொல்லணும்னா நீங்க தெளிவா விஷயத்தை கேளுங்க. உங்களுக்கு செப்பரேட்டா வீடியோ போட நான் தயாரா தான் இருக்கேன். ஃபிஃப்த் நியூஸ் வந்து ப்ரொவிஷனல் சர்டிபிகேட். ஒன் செட் ஆஃப் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25 மேலேயும், அனதர் செட் ஆஃப் பீப்புள் அக்டோபர் 12 அப்பவும் கிடைக்கும் சொல்லி ரெண்டு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்க அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ரெண்டு வீடியோ லிங்க்குமே இருக்குது. நீங்கள் எந்த கேட்டகரி அப்படின்றத நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த் நியூஸ், லாஸ்ட்டாக அந்த ஃபைனல் இயர் இப்போ முடிச்சு பாஸ் அவுட் ஆனவங்களாம் CGPA கால்குலேட் பண்ணுறது எப்படி, பெரும்பாலும் இந்த GPA கால்குலேட் பண்ணுறது எப்படி, ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு செப்பரேட் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கும் இருக்குது. ஸோ அந்த லிங்க் மூலமாக அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க.